நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா டெட் அண்ட் சிமுலேஷன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் மாஸ்டர் எரர் கேமிங் சேனலுக்கு வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் அண்ட் சிமுலேஷன் பேனர் ரிவ்யூ, அதாவது கம்பெனி பேனர் ரிவ்யூ. அதாவது இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க பேனர் உள்ள ரிவ்யூலாம் பார்க்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடிஎஸ் டூவில் பண்ண மாதிரியே அவங்க வந்து நம்ம இடிஎஸ் டூவில் வந்து நம்ம பஸ்ஸில் நிற்கும் போது வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து இந்த ரோடு வேலை நடந்ததுன்னா போங்க போங்க சொல்லி பண்ண ஒரு ஓரமாக ஒரு சைடு ஒரு பஸ் நிப்பாட்டிட்டு இன்னொரு சைடு பஸ் அனுப்புவாங்க, அதுக்கு அந்த சைடு பஸ் நிப்பாட்டி இந்த சைடு அனுப்புவாங்க. அதேமாரி பண்ணியிருக்காங்க. அதான் டிரைவர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்க போங்க போகணுங்க. பஸ் வந்து ஏன் மூவ் ஆகும்போதுனா அந்த ஸ்டேரிங் கார்டு வந்து கரெக்டாக திரும்பணும். இவங்க வந்து முன்னாடி கொஞ்சம் வந்து இதனால பஸ் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால கரெக்டாக இந்த இடத்துல திரும்பினாலும் எஸ் கரெக்டாக திரும்பினாலும் வண்டி மூவ் ஆகும். பாருங்க வேறு நல்ல செமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேரிங்காக இருந்தால் வச்சு இப்போ நிறைய ஒர்க் ஆகிட்டு இல்லை வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு சைடு ரோடு பிளாக்கோ இல்லை இதாச்சுன்னா அந்த சைடு கூட்டம் பயங்கரமாக ஆகும்ல, அதுமாரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது போகும்போது யாராவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த கூட்டம் வரும்ல, அந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள்ஸ் நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் நடந்து போகிற மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய கோயில்ஸ் வரும், கோயில் ஃபெஸ்டிவல்ஸில் வெடி வெடிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. அதுமாதிரி நம்ம அவன் ரோட்டில் வந்து மக்கள்லாம் நடந்து போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய போன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஏதாவது கம்பெனி பேனர்ஸ் வேணும்னா உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் இந்த கேமுக்குள்ளே வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் டாக்ஸி கேமிங் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கள். அவன் சொல்லி நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தோம், அவங்க நிறைய இது வச்சுருக்காங்க. இப்போ சாம்பிளாக இல்லை மட்டும் ரெண்டோ மூணு பேனராக காமிச்சிருக்காங்க, ஆனால் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக போயிட்டு பார்த்து ரியலாக காட்டில் போகிற எஃபெக்டில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் லோடிங் மேப்பில் போயிட்டுருக்கோம். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு நீங்கள் வந்து ரைட் போன ரைட் இண்டிகேட்டர் டச் பண்ண, லெஃப்ட் போன லெஃப்ட் இண்டிகேட்டிங் டச் பண்ண அப்படின்னு அந்த ஆப்ஷன் இல்லை கொடுக்கல. இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ரைட்டில் திரும்பினா பஸ்ஸு ஸ்டீரிங் நீங்கள் ரைட்டில் திரும்பினா ரைட் இண்டிகேட்டர் வந்துடும், நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக தான் வந்தவரை நீங்கள் டச் பண்ணி போகிற டச் பண்ணி போகிற மாதிரி எது கொடுப்பாங்க, ஸ்டீரிங்கும் லைட்டும் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நிறைய கம்பெனிஸ் அங்கே போனால் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது, செமையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த பேனர் காமிக்க சொல்லி நம்மளால பேனர் மீன்ஸ் இது நிறைய கம்பெனியில் டீட்டெயில்ஸ் அது உங்களுக்கு காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். இந்த இடம் பிளெயினாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து அவங்க நிறைய ட்ரீஸ்லாம் கொண்டு வந்து ஆட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இல்லை இடிஎஸ் டூவில் எப்படி இருக்குமோ அதோட கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இடிஎஸ் டூவில் வந்து 50% கிராஃபிக்ஸ் ஒரு 80-90% கிராஃபிக்ஸ் இல்லை இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த பேனர் காமிக்க சொல்லி நம்ம கைஸ், அந்த பேனர் எப்படி இருக்குன்னு காமிக்கேன். பேனர் மீன்ஸ் அதாவது கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அந்த இப்போ ஒரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழா, அதுக்கு அவங்க கொடுத்துருக்க பேனர் அவங்க கொடுத்துருக்க ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ணுவாங்க பேனர். இங்கே பாருங்கள் கைஸ், அவங்க தெரியல அவங்க ஏரியாவில் கம்பெனி கோயில் திருவிழா, அதனால் அங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க, வேற லெவல் பண்ணிக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பேனர் வச்சுருக்காங்க, அங்கேயும் ஒரு திருவிழா அந்த மாதிரி செமையாக பண்ணிக்காங்க. இதேமாரி உங்களுக்கு கம்பெனி எதுவும் வைக்கணும்னா சரி, இல்லை நீங்கள் யாராவது ஷாப் ரெடி பண்ணி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த ஷாப் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க ரெடி தான். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்கீங்களாலும் அந்த டீ கடை எங்களுக்கு நேம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நேம் அல்லாஞ்சு இதேமாரி வேணும் சொல்லி கொடுத்தாலும் அதுமாரி அவங்க ரெடி கொடுக்குற செஞ்சு கொடுக்குற ரெடி தான். இங்கே பாருங்கள் கைஸ், நிறைய இப்போ போயிருக்கும்போது நிறைய ஸ்டோர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, கிட்ட ஸ்டோர்ஸ்லாம் உங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, வேலை பண்ணியிருக்காங்க கைஸ், சூப்பராக இருக்கணும். இந்த கேம் வந்து ஃபுல்லாகவே டாக்ஸி கேம் தான் பண்ணி அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போய் ஆகணும். ப்ளேஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பஸ்ஸு உங்களுக்கு ரியல்ட்டிக்காக இருக்கும், நீங்கள் நம்ம ரோட்டில் போனால் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்கும். அதனால் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, சாரி எந்த சேஞ்சஸ்னால் உங்களை அதை பார்க்கணும் கேம் விளையாட ஃபீலிங்கே இருக்காது, இல்லை வேறு லெவலில் இருக்கும். நம்ம ரியலாக போகிற மாதிரி அந்த ஃபீலிங்கில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் ஸ்டீரிங்லாம் ஏன் ரொட்டேட் ஆகணும்னு கேட்கிங்க, ஸ்டீரிங் வந்து இதில் ரொட்டேட் ஆகல, நான் கேமில் ப்ளே பண்ணும்போது ரொட்டேட் ஆகும். இன்னொன்று என்னென்னா இப்போ பஸ்ஸு மூவ் பண்ணும்போது நம்ம வானத்தில் காக்காலாம் பறக்கணும் தெரியுமா, அந்தமாரி எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அண்டர் மூவ் ஆகிற டைம் காக்கா பறக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ரோடு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் லோடிங் மேப் வருது, அதனால தான் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் லோடிங் மேப் மாறி நெக்ஸ்ட் லோடிங் மேப்பாக வந்துடும், அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நிறைய பிளேசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்னும் இல்லை நிறைய. இங்கே பாருங்க கைஸ், நான் சொன்னால் அந்த ஜெய கிருஷ்ணான் சொல்லி டீ ஷாப்லாம் சொல்லி நம்மளை அது அவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு கடை அப்படியே கொடுத்துருக்காங்க, அவங்க அதேமாரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க கைஸ், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதேமாரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் சொந்த கடை இருந்தாலும் சரி, சொந்த கடை இந்த கடையை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது பற்றி அதை சொல்லுங்கள், நான் வந்து டாக்ஸி கேமிங் கிட்ட வந்து சொல்லி ரெடி பண்ண வைக்கேன். அவங்க எதுவும் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணி உங்களுக்கு வெதர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள் சார், நல்ல இதாக பண்ணிடுறாங்க. ஓகே சார், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளு கொடுங்க கைஸ். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.